When we look at God's heart in the Bible, I am sure that we will definitely be melted. ஆண்டவருடைய இருதயத்தை நாம் இந்த வேதத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயமானது உருகாமல் இருக்க முடியாது. Such a great love God bestowed on His people. அவர் தம்முடைய ஜனங்கள் பேரிலே விதமான ஒரு அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். So we continue to see on the basis of seeing, looking at God's heart through the Bible. வேதத்தின் மூலமாக தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய இருதயத்தை வேதத்தின் மூலமாக பார்க்கும்படியான காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். It was a great fall. Adam and Eve fell down. ஆதாம் ஏவாள் விழுந்தது மிகப்பெரிய வீழ்ச்சி. You can't really underestimate it. அதை நீங்கள் ஏதோ ஒரு மலிவான வீழ்ச்சியாக நினைக்க கூட முடியாது. The greatest fall ever happen is the fall of man. உலகத்திலே மிகப்பெரிய வீழ்ச்சி மனிதனுடைய வீழ்ச்சி. When God planned everything for him, the man rebelled against God. தேவன் எல்லாவற்றையும் மனிதனுக்காக ஆயத்தப்படுத்தி இருந்த வேளையில் மனிதன் தேவனுக்கு எதிராய் கலகம் செய்து விட்டான். Dear people, the rebellion continues even today. தேவனுக்கு எதிராய் கலகம் பண்ணுவது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. We are the people who are rebelling against God. தேவனுக்கு எதிராய் நாம் கலகம் செய்கிறவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். Adam and Eve believed the lie of the devil, the Satan, but they didn't believe the true God. ஆதாமும் ஏவாளும் சாத்தானுடைய பொய்யை நம்பினார்கள், ஆனால் உண்மையான தேவனுடைய உண்மையை நம்ப மறந்து விட்டார்கள். Dear people, even today, the devil is lying to us in so many things and we believe it. இன்றைக்கும் கூட பிசாசு பல பொய்களை நம்மிடத்தில் சொல்லிட்டு தான் இருக்கிறான். அதை நம்ம நம்புகிறோம். We fail to believe the truth of God. தேவனுடைய சத்தியத்தை நாம் விசுவாசிக்க தவறி விடுகிறோம். That is the real pity of ours, dear people. அம்மையாலே நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிதாபம் இதுதாங்க. Why we are people without real peace in our lives? நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான சமாதானம் இல்லாமல் நாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? Because we believe the lie of the devil instead of the truth of God. பிசாசுனுடைய பொய்யை நம்பிடுறேங்க, தேவனுடைய சத்தியத்தை நாம் நம்ப தவறி விடுகிறோம். Adam and Eve thought that they would become like gods. ஆதாமும் ஏவாளும் தேவனை போல இருப்போம் என்று நினைக்கொண்டார்கள். It was an absolute lie. அது முழுக்க முழுக்க போய். But they gave heed to the voice of the Satan. சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள். Dear people, they never expected such a reciprocal response of the fall. அவர்களுடைய வீழ்ச்சி நிமித்தமாக இவ்விதமான ஒரு விளைவு வரும் என்று அவர்கள் எண்ணி பார்க்கவுமே இல்லைங்க. They never expected. Yes, in the same family, அதே குடும்பத்தில், oh, we could see that the elder brother, அந்த முதலாவது சகோதரன் கேயின், He became a murderer. Kulaikarana marina. He didn't kill somebody else but his own brother. Mattavargale avan kollavilla, thanudaiya sonda sagoraniye konnutan. He could not be happy with his own brother. Thanudaiya sonda sagoranodu kuda sandoshamaga avanal irukka mudiyavillai. Only two people were there. Or rendu per maatrame irundargal.
But they could not be happy. சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. Dear people, that is the thing that we see even in this world. அதைத்தான் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். Living together as people is very difficult. ஜனங்களாக ஒன்றாக வாழுவது இன்றைக்கு கடினமாக இருக்கிறது. As a husband and wife living together is very difficult. கணவன் மனைவியாக ஒன்றாய் வாழுவது கஷ்டமாக இருக்கிறது. As brothers, difficult to live together. சகோதரர்களாக இணைந்து வாழுவது கஷ்டமாக இருக்கிறது. As a brother and sister, even it is also difficult to live together. சகோதரனும் சகோதரியுமாக இணைந்து வாழ்கிறது கூட கஷ்டமாக இருக்கிறது. The relationship was broken. உறவு துண்டிக்கப்பட்டது. That is why people could not live together. ஆகவே தான் மக்கள் ஒன்றாக இணைக்க முடியவில்லை. They could not love each other. ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியவில்லை. Adam and Eve never thought that they will reap the consequence of their disobedience in such a horrible way. ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய கீழ்ப்படியாமின் விளைவை இவ்விதமாக அறுக்க வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. They never dreamt of it. அவர்கள் அவ்விதமாக கனவு காணவும் முடியவில்லை. That what happened? என்ன நடந்தது? The elder brother Cain killed the younger brother, the innocent, rather I could say, a quiet man. மூத்த மகனான காயினை அருமையான ஒரு சாதுவான ஆபேலை கொலை செய்தான். Dear people, the harmony in the home was broken. குடும்பத்தில் சமாதானம் உடைபட்டு போனது. Oh, probably when Adam and Eve saw the cruelty that came in his own family, I am sure they would have wept bitterly. ஆதாம் ஏவாள் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் வந்த இந்த ஒரு நிலையை குறித்து கசந்து அழுதிருப்பார்கள். Probably they would have said like that, oh, I never thought, we never thought the consequence of disobedience to God, the loving God, will bring such a havoc in our own family. Oh, இந்த விதமான ஒரு பயங்கரமான அழிவும் நாசமும் மோசமும் நம்முடைய சொந்த குடும்பத்திலே வரும் என்று நாம் எண்ணி பார்க்கவுமே இல்லையே. Probably it have broken the hearts, அவருடைய இருதயம் உடைபட்டிருந்திருக்கும். But what to do? என்ன செய்வது? Can the family be restored again with the harmony of brothers? அந்த குடும்பமானது அந்த சோர்லோடு இணைந்த ஒரு நிலையில் மறுபடியுமான ஒரு சமாதான நிலைக்கு வர வாய்ப்பு உண்டா? நோ, இல்லை. Dear people, some of the things that we pay, the costly price of our sins are so costly. நாம் நம்முடைய பாவத்துக்காக செலுத்தும்படியான கிரயமானது மிக மிக விலையேற பெற்றது. God is so patient with us. தேவன் நம்மோடு கூட பொறுமையுள்ளவராக இருக்கிறார். The horribleness, the dreadfulness of sin is not changed. பாவத்தினுடைய அகோரம் பயங்கரம் மாற்றப்படவில்லை. The sting of the snake really bitten these people, and the poison which just introduced in the body and the reflection of it was sin. பாம்பு விஷத்தை அவர்களுக்குள்ளாக தீண்டிவிட்டது. அந்த விஷத்தின் விளைவின் பிரதிபலிப்பு பாவமாக வந்துவிட்டது. Who can change it? யாரால் முடியும்? Can Cain, can Abel be brought again? Abel from death, Abel மரணத்திலிருந்து திரும்ப எழுப்பப்பட முடியுமா? No. Dear people, that was the thing that happened in that family. But I am sure Adam and Eve would have repented.
ஆதாம் ஏவாள் மறந்திருப்பிருப்பார்கள். Probably that made them to bring to repentance. அந்த காரியம் உழைக்குள்ளாக மனந்திருப்புதலை கொண்டு வந்திருக்கும். Dear people, the whole Bible after the fall enlightens one truth, that repentance. The முழு வேதாகமே ஒரு காரியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற காரியம், மனந்திரும்புதல். It is true, we are the generation of Adam and Eve. We are not perfect and we can't be perfect. ஆதாம் ஏவாளின் ஜனங்களான நாம் தாமே. இவ்விதமாக அவள் சந்ததியான மக்கள் நாம் பரிபூர்ணமுள்ளவர்களாக மாற முடியாது, பரிபூர்ணமானவர்களாக நாம் இருக்க முடியாது. So again and again, the fallen nature betrays its awkwardness, awkwardness in us through our sinful nature. அநேக வேளைகளில் ஆதாம் ஏவாளுடைய அந்த சுபாவம், வீழ்ந்து போன சுபாவம் நமக்குள்ளாக உண்மையாலுமே அநேக சமயங்களில் வெளிப்படுகிறது. However pious we may like to be, நாம் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க விரும்பினாலும், in an unknown way, many times, even knowing our weakness, it just betrays ourselves, betrays us before other people many times. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுபாவத்தின் மூலமாக அநேக மக்கள் மத்தியிலே நம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி காண்பித்து விடுகிறது. Is there any other way that we could really be redeemed from this state? விதமான நிலையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட முடியாத ஏதாகிலும் நம்பிக்கை என்பது உண்டா? Yes, through Jesus. இயேசுவின் மூலமாக. But that is also not a complete one, a perfect one, as long as we live in this world. நம்முடைய வாழ்க்கையில அது நின்று முழுமையான விதத்தில் நாம் மாறக்கூடிய ஒரு காரியம் என்பது இந்த உலகத்தில் வாழ் மட்டுமாக. As long as we live in this body, இந்த சரீரத்தில் வாழ் மட்டுமாக நமக்கு விடுதலை இல்லை. But Jesus completed the salvation. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை முழுமையாக்கிவிட்டார். Sin was having dominion over us, but the sting of the dominion of sin was broken. பாவத்தினுடைய கூர் நம்முடைய வாழ்க்கையில இன்னுமாக மேலே எழும்பக்கூடியாத நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மீட்டுக் கொண்டதாய் காணப்படுகிறதாக கிறிஸ்துவின் மூலமாக இருக்கிறது. But still we suffer our sinfulness and the reflection of it. அதனுடைய விளைவான பாவத்தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். Oh, but one thing it brings us to remind us. ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நினைவுபடுத்துகிறது. Adam and Eve, when they sin, God promised a savior in this world. ஆதாம் ஏவாள் வீழ்ந்த பொழுது தேவன் ஒரு இரட்சகரை தாமே வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். The hope of savior, அந்த இரட்சிப்பு, இரட்சகருடைய நம்பிக்கை. Probably Adam and Eve would have said, ஆதாம் ஏவாள் சொல்லிப்பார், Lord forgive our sin. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும். We disobeyed and brought the world and the generation of us to curse. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும். எங்களுடைய கீழ்ப்படியாமையினால் எங்களுடைய சமுதாயத்தை, சந்ததியை பாவத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட்டோம். It would have been a bitter repentance. ஒரு ஆழமான மனம் திரும்புதலாக அது இருந்திருக்க கூடும். Probably they would have bitter in their repentance by shedding their own tears. கண்ணீரை சிந்தி அவர்கள் அவிதமாக அந்த மனம் திரும்பலின் வழியாக அவள் கடந்து போயிருந்திருக்க கூடும். Yes, dear people, that was the beginning of repentance. அதுவே மனம் திரும்பலின் ஆரம்பமாக இருந்தது. So one thing we could understand now is, ஒரு காரியம் விளங்கிக் கொள்ளும்படியான காரியம் என்னவென்றால், Probably you and I are prone to commit sin. நீங்களும் நானும் பாவம் செய்ய வாய்ப்புண்டு. That doesn't mean that we have to be ruled with sin. பாவத்தினால நாம் ஆளுகை செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
But even for Adam and Eve, hope was there in Christ, the coming Savior, the Savior who is to come and die on the cross. வரப்போகிற ரட்சகர் மூலமாக, சிலுவையில் மேல மறித்த ரட்சகர் மூலமாக ஆதாம் ஏவாளுக்கு மன்னிப்பின் நம்பிக்கை இருந்தது. Even for us, the hope of forgiveness is there. உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பு நம்பிக்கை இருக்கு. Dear people, this God loves you. இந்த தேவன் உன்னை நேசிக்கிறார். Whatever may be your state, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, whosoever may be, யாரா இருந்தாலும் சரி, as a creator, he loves you. அவர் ஒரு சிருஷ்டராக உன்னை நேசிக்கிறார். He is interested in you. உன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஆர்வமுள்ளவராகவே இருக்கிறார். So when Adam and Eve repented, God was waiting for the repentance to be deep, even I believe. அந்த மனம் திரும்பதில் ஆழமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி இருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். Yes, probably they would have brought forth daughters. பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்திருப்பார்கள். After Abel, girls would have been brought forth by Adam and Eve. ஆதாம் ஏவாள் மூலமாக பெண் பிள்ளைகள் பிறந்திருப்பார்கள். Until the law of Moses, மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின் மட்டுமாக சகோதர சகோதரிகளின் திருமணத்தில் வேதத்தை தேவன் தாம் ஏற்றுக்கொள்கிறது. The Bible agrees with the marriage of brothers and sisters. Until Moses, after Moses, it was forbidden. மோசேக்கு பின்னால் அது தடை பண்ணப்பட்டுவிட்டது. Even the generations, the genes, all so many years we just came to know of the effect of marrying the brother and sister. அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக ஜீன் என்ற முறையில் ஒரு சகோதர சகோதரி திருமணம் செய்வதென்பதை குறித்தனுடைய விளைவு என்ன, குறைபாடுள்ள பிள்ளைகள் பிறக்க வாய்ப்புள்ளது என்பதை குறித்து அறிந்திருக்கிறோம். So Adam and Eve brought up God daughters, பெண்கள் பிறந்திருப்பார்கள். Among them Cain would have found one as his wife. அதில் காயின் ஒருத்தி மனைவியாக தெரிந்திருக்கக்கூடும். But God didn't bring forth a son. ஆனால் ஒரு மகனை ஆண்டவர் கொடுக்கவில்லை. It has taken 120 years for Adam and Eve to bring out another son. இன்னொரு குமாரன் பிறப்பதற்கு ஏறக்குறைய 120 ஆண்டுகள் அவர்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. Probably they would have prayed to God and were begging to God all these 120 years and the 120 ஆண்டுகள் அவர்கள் தேவன் நோக்கி கெஞ்சி இருக்க கூடும். அவர்கள் மறுபடியும் மறுபடியும் மனம் திரும்பி இருக்க கூடும். The repentance would have been deep, I believe. மனந்திரும்பதில் மிக ஆழமாக இருந்திருக்கக்கூடும். So in the Bible, Genesis, we see 4th chapter. ஆதியாகமம் 4th அதிகாரத்தில் we see how God brought forth one son. ஆதியாகமம் 4th அதிகாரம் 25th verse, 25th வசனம். Genesis 4th chapter, 25th verse. Here we see, and Adam knew his wife again, and she bare a son, and called his name Seth. For God said, she hath appointed me another seed instead of Abel, whom Cain slew. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். சேத். What is the meaning of சேத்? சேத் என்றால் என்ன? Mortal. ஒரு நாள் மரிக்கக்கூடியவன் தான். A day is appointed for the death of any man born in this world. இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த மனிதனுக்கும் மரணம் என்று ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூறும்படியாக சேத் என்ற பெயரிட்டார்கள். Dear people, after 120 years,
Adam and Eve brought forth one son. He was precious. And the ஒரு குமாரனை அவிதமாக அவர்கள் பெற்றெடுத்தார்கள். This Seth is so precious. இந்த சேத் என்பவன் அவிதமாக விலையேற பெற்றவனாக இருக்கிறவனாக இருக்கிறான். Because the Redeemer, the Lord Jesus Christ, is going to come in the generation of Seth. சேத்தினுடைய வம்ச வழியில இரட்சகர் வரப்போகிறார். Oh, the pity of Cain, we could see even in the fourth chapter. நான்காவது அதிகாரத்தில் காயினுடைய அந்த பரிதாப நிலையை நாம் பார்க்கிறோங்க. Cain was a murderer. காயின் ஒரு கொலைகாரனாக இருந்தான். In the same generation, there was another man who became a murderer and who was boasting about his murder. அவனுடைய சந்ததியில் வந்த இன்னொருவன் ஒரு கொலைகாரனாக மாறினான். அவன் கொலையை குறித்து மேன்மை பாராட்டுகிறனாய் போய்விட்டான். Genesis 4 chapter, we could see that the boasting of Lamech. Oh, what a sad thing it is. 23rd verse, we could see Genesis 4:23, and Lamech said unto his wife, Adan Jillah, hear my voice, ye wives of Lamech, hearken unto my speech, for I have slain a man to my wounding and a young man to my hurt. He was boldly talking about his sin. அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து அங்கு என்ன ஒரு தைரியத்தோடு பேசுகிறான். 23rd verse, Lamech தன் மனைவிகளை பார்த்து, ஆண்டவளே சில்லாளே, நான் சொல்லுவதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளை என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். He was boasting about his murder. கொலையை குறித்து அவன் பெருமையாய் பேசுகிறான். 24th verse, 24th வசனம், If Cain shall be avenged sevenfold, truly Lamech 70 and sevenfold. காயினுக்கு ஏழு பழி சுமரும், ஆனால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். What a sad situation. என்ன ஒரு பரிதாபமான நிலை என்பதை பார்க்கிறோம். Dear people, I tell you, as a father and mother, I tell you, you must know that the genes of yours is being transmitted to your children. பெற்றோர்களாகி நீங்கள் தகப்பன் தாயாக உன்னுடைய ஜீன் உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் செலுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Not only the shape of your body and the color of you, oh, your own nature also is being transformed to your children. உன்னுடைய தோற்றம் அவர்களுக்கு உன்னுடைய தோற்றம் அல்லது நிறம் மாத்திரம் அல்ல, உங்களுடைய சுபாவமும் அவருடைய வாழ்க்கையில மாற்றப்படுகிறது. When you see your children disobey, when your children rebel, I tell you, it is time for you to repent for your sins. உங்களுடைய பிள்ளைகள் கலகக்காரர்களாக அவர்கள் எதிராக செயல்படுகிற வேளையில் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மனம் திரும்ப முடியாத வேளை என்பதை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். Yes, it is time for you to repent when you see the rebellion in your children, dear friends. அருமையான மக்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கலகத்தையும் மற்றையும் பார்க்கும் பொழுது is a call of God to repent. நாம் மனம் திரும்ப முடியாக தேவன் அழைக்கிறார். Dear parents, I humbly request you with the light of the word of God that it is time for you to examine yourself in the light of the word of God. தேவனுடைய சத்தத்தின் வெளிச்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பெற்றோர்களாகிய நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக அவசியம். பிகாஸ் இட் இஸ் யுவர் ஓன் சின்ஃபுல்னஸ். உங்களுடைய பாவ தன்மையானது உங்களுடைய வாழ்க்கையில் தாமே அமிதமாக உங்களை தாமே அவர்களை பாதித்திருக்கிறதாக இருக்கிறது.
Many times we condemn our children when they do wrong things. அநேக சமயங்களில் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை குற்றம் சாட்டுகிறோம். There was a missionary who said of his father, ஒரு மிஷனரி இருந்தார், அவர் தன்னுடைய தகப்பனை குறித்து சொன்னார், The father was a godly praying man. அந்த தகப்பன் ஒரு தெய்வ பக்தி உள்ள ஜெபிக்கிற மனிதர். He prayed for his son that he should be a minister of God's word. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற ஊழியனாக எழும்ப வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைக்காக அந்த தகப்பன் ஜெபித்தார். The greatest honor in the world is to serve God. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பெரிய ஐஸ்வர்யம் என்ன தெரியுங்களா, மகிமை என்ன தெரியுங்களா, தேவனுக்காக ஒளியம் செய்வது. God spoke to me a few days back. தேவனிடத்தில் பேசினார். What did he speak? என்னோடு கூட பேசினார். Probably you could see many people gathering up treasure in this world, money, wealth. இந்த உலகத்தில் அநேக மக்கள் பொருளையும் பொன்னையும் சேர்க்கிறார்கள். They gather up so much of money and so much of wealth and jewels of properties. அநேக மக்கள் பணம், பொருள், சொத்து, சுகம் என்று சேர்க்கிறார்கள். But they can't take a single dot, an atom of it to heaven. ஆனால் ஒரு அணுவும் கூட அவர்கள் இந்த உலகத்திலிருந்து எடுத்து போட போக முடியாது. But you have sacrificed so many things for my sake. என்னுடைய நிமித்தமாக வாழ்க்கையில் அநேக காரியங்களை தியாகம் செய்திருக்கிறாய். Dear people, there is nothing that I could boast about, really speaking, when I think of the sacrifice of the Son of God. தெய்வ குமாரனுடைய அவருடைய அந்த உன்னதமான தியாகத்தை எண்ணி பார்க்கும் பொழுது என்னுடைய தியாகம் ஒன்றுமில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். But God said, your treasure is there. Whatever you lost in this world for my sake is all safe there. Many fold I have all gathered for you. உனக்காக இந்த உலகத்தில் அவ்விதமாக நீ எந்தெல்லாம் இழந்து போனையோ அதெல்லாம் நான் மல மடங்கு உரியதாக பரலோகத்தில் வைத்திருக்கிறேன். It can never be taken away. அது எடுபட்டு போகாது. Even the richest man like Ambani may be having a very comfortable life in this world with all so-called great things. In the value of the world, the உலகத்தில் மிக பெரியவர்களாய் காணப்படுகிற பல காரியங்களை அம்பானி போன்றவர்கள் பெற்றிருக்கலாம். But what is the use of it? Can it be taken? அவைகள் எடுத்து செல்லப்பட முடியுமா? Unless he repents, no hope of eternity. அவர் மனம் திரும்பல, நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை என்பது கிடையாது. Dear people, many people, you are wandering for this and that. அநேகர் நீங்கள் அதற்கு அலைந்து திரிகிறீர்கள். You spend your time, energy and everything for the world. இந்த உலகத்துக்காக உங்களுடைய நேரம் காலத்தை எல்லாம் செலவிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். You spend your energy even to the uttermost and sparing the little left out to God. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வளத்தை எல்லாம் ஆண்டவருக்கென்று செலவிட்டு கொஞ்சம் மீதி இருக்கிறது ஆண்டவருக்கு நீ கொடுக்கிற, இந்த உலகத்துக்கு நீ செலவிட்டு கொஞ்சம் மீதி இருக்க ஆண்டவர் கொடுக்கிற. But a person who loves God, தேவனை நேசிக்கிறவன், when he laid his life on the altar, தன்னுடைய பலி பீடத்தின் மீது தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொண்டவன், he has got plenty in heaven. பரலோகத்தில் மிகுதியாய் வைத்திருக்கிறான். Plenty is being stored for him in heaven. பரலோகத்தில் அவனுக்கென்று மிகுதியாய் வைக்கப்பட்டதாக இருக்கிறது. So it is not a loss for me. ஆகவே இது எனக்கு இழப்பல்ல.
Manifold and manifold is awaiting for me to be enjoyed. அனுபவிக்க கூடிய பல மடங்காக அங்க இருக்கிறதை குறித்து என்னுடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறேன். Because I know whom I believe, நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்க அறிந்திருக்கிறேன். I know the God who gives me peace in the spite of the little which I have. என்னுடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிற கொஞ்சத்திலும் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற சமாதானத்தின் தேவனை நான் அறிந்திருக்கிறேன். I know how to go to him when I face trials. என்னுடைய வாழ்க்கையில சோதனையை சந்திக்கும் பொழுது அவரிடத்தில் எப்படி போவது என்பதை அறிந்திருக்கிறேன். I have a confidence, a God who could, in whom I could have confidence. நான் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு தேவன் எனக்கு உண்டு. Is there any other greater blessing than having a God whom could really be a help all through your life? உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக உனக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த உன்னதமான தேவனை போல மகிமையான தேவன் என்னுடைய வாழ்க்கையை பெற்றிருப்பது வேற அகிலம் இருக்கிறதா? So now God made Adam and Eve to value the godly things. இப்பொழுது ஆதாம் ஏவாள் தெய்வ பக்தி உள்ள காரியங்களை விலை மதிக்க கற்றுக்கொண்டார்கள். That's why see the way she speaks. பேசுறது நீங்க பாருங்களே, how she was humbling, the way in which she was spoken, she spoke with God was so arrogant in the third chapter. மூன்றாவது அதிகாரத்துல அவள் பேசின வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முரட்டாட்டமானவைகளாக இருந்தன. But now she is glorying in God. இப்பொழுது தேவனில் அவள் சந்தோஷப்படுகிறாள். She rejoices in spite of the loss of the son Abel. Abel elandu poirunda kuda ipo avul sandoshama solraalunga. How was it brought out? Adu eppadi vandathu? Repentance, manan thirumbadal. I tell you, repentance is so great and so important. Manan thirumbadal miga periyathu, adhiga mukkiyamaanathu. I tell you, when you commit sin, when you grieve God, devane thukkapaduthum bolude, when you paavam seidhum bolude, when the spirit of God convicts that you have committed sin, even though it appears to be small, chinada irundhalum kuda devanudaiya vaalkile seidhathu paavam endru unarthum bolude, in your way of speech, nee pesina vidathile, in the way of your thoughts, unudaiya ninaivugalin vidangalile, in the way of your actions, unudaiya ninaivugalin valigalile, whatever the thing that you did or you do which will grieve God's heart, unde vaalkala peechin vaalkala sindhanin vaalkala ennathin vaalkala seyalin vaalkala devanude irudhayathe thukkapaduthira eduvaga irundhal sari, a sin, adu paavam, repent, manan thirumbu, say God, Lord, forgive me, I should not have done this. ஆண்டவரே, என்னை மன்னியும், இதை நான் செய்திருக்க கூடாது. Lord, forgive me, I should not have spoken like this. இந்த மாதிரி நான் பேசியிருக்க கூடாது. Forgive my bitterness in the heart against somebody. ஆண்டவரே, இதே மற்றவர்களுக்கு எதிராக இருக்கிற இந்த கசப்பான உணர்வை என்னிடத்தில் எடுத்து போடும் ஆண்டவரே. You love me in spite of my sins. என்னுடைய பாவங்களின் மத்தியில் நீர் என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே. Give me a heart which could love others like you, O God. ஆண்டவரே, உம்மை போல நேசிக்கிற ஒரு இதயத்தை எனக்கு தாரு. This morning when I was meditating on this verse, இந்த வசனங்கள் பேரில் இந்த காலையில் நான் தியானித்த பொழுது, I pray to God, நான் தேவனிடத்தில் ஜெபித்தேன், Lord, give me a heart like you who could love even the enemies, எதிராளிகளை கூட நேசிக்கிற அந்த விதமான இதயத்தை நீ தாரும் ஆண்டவரே. I don't simply read the Bible and go away. Vedathai vaasitta apdi enna vidradilla. I make it my prayer. Enrai jebamaga adai maatrikollugiren. Every time when I read, I make the application to my own self. அதனுடைய முக்கியத்துவத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பதித்துக் கொள்ளுகிறேன். What a joy with which she was speaking now. இங்கே எவ்வளவு அழகாக பேசுகிறாள் பாருங்க. Oh, Armyarule, what a great joy. The lady who was the cause really speaking. The first one who gave heed to the voice of Satan. Satanukku sevi kodutha inda pennanavul. Mudhalavathu Satanudatha pesina avul thame.
மனம் திரும்பின வேளையில், when she repented, how she became a new creature, ஒரு புதிய சிருஷ்டியாக அவள் மாறிட்டாளுங்களே. Dear people, learn to repent, மனம் திரும்ப கற்றுக்கொள்ளுங்கள். Practice repentance, மனந்திரும்பங்களை பயிற்சி செய்யுங்கள். Probably I said we are not perfect people, நாம் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. We tend to commit sin, நாம் தாமே திடீரென்று பாவம் செய்யக்கூடியவர்கள். But how does it follow? அது தொடர்ச்சி எப்படி இருக்கிறது? Do I repent for that? அதற்காக மனம் திரும்புகிறேனா? Or do I allow my sins to multiply and make me to repeat? அல்லது என்னுடைய பாவங்களை அப்படியே விட்டு அவர்கள் பெருகி, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போமே. Whatever we sow, we have to reap it. அது பெருகி அதை அறுக்கும்படியாக விட்டுடுறோமா? Dear people, this rule cannot be changed. இது மாற்றப்பட முடியாது. Whatever we sow, we have to reap it. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க வேண்டும். அருமார்களே, So I tell you, we should have a heart of repentance. மனந்திரும்புகளின் இருதயம் நமக்கு இருக்கணும். We should have a heart of humbling before God. தேவனுடைய அந்த உண்மையான நிலையில அவரை தாழ்த்துகிற இருதயம் நமக்கு வேண்டும். Many times I pray, அநேக சமயங்களை ஜெபிக்கிறேன். Even now, இப்போ ஜெபிக்கிறேன், Lord, let not my sins fall upon my generation. ஆண்டவரே, என்னுடைய பாவம் என்னுடைய சந்ததியின் பேரில் விழ வேண்டாம். Dear people, we have to repent deeply. Dear people, ஆழமா மனம் திரும்பணுங்க. Many times when our children misbehave, it is time and call of God to us that we should repent. தனேசமனுடைய பிள்ளைகள் தவறாக நடக்கும் பொழுது பெற்றோர்களாகிய நமக்கு இது தேவனுடைய அழைப்பு. As a husband and wife, you should learn to repent. கணவன் மனைவியாக ஒன்றாக சேர்ந்து மனம் திரும்ப தெரிந்து கொள்ள வேண்டும். I tell you, it's so amazing. I tell you, you could have the peace and joy of the Lord in your home if you are repenting parents. மனந்திரும்புகிற பெற்றோர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் இருக்குங்க. So I said, our missionary, ஒரு மிஷினரி பார்த்து நான் சொன்னேன். When the missionary was a small boy, ஒரு சின்ன பையனாக இருந்த பொழுது நான் I could see that. Oh, how it was so. I could see that. When he was a boy, பையனாக இருந்தபொழுது, when the boy commits, he misbehaved, இந்த பையன் தவறாக நடந்தபொழுது, the father used to go to the room, அங்கே அறையில் போய் அந்த தகப்பன் தன்னைத்தானே அடித்துக் கொள்ளுவதுண்டு. In before the eyes of his son, தன்னுடைய பையனுக்கு முன்பாக அவன் செய்த தவறுக்காக தன்னை அவர் அடித்துக் கொள்ளுவார். It broke the heart of the son. அந்த பையனுடைய இருதயத்தை உடைத்தது. It is not the outward reaction that brought the change in the boy. இந்த வெளியான ஒரு காரியமானது இந்த பையனில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. But dear people, this boy committed himself to God. இந்த பையன் தாமே தன்னைத்தானே தேவனுக்கென்று அவன் அர்ப்பணித்ததை குறித்து சொல்லப்படுகிறது. This boy committed here, this boy committed to God. இந்த பையன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தான். He became a missionary. அவன் ஒரு மிஷனரியாக மாறினான். Dear people, do you know the life of a missionary? ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கை பற்றி உனக்கு தெரியுங்களா? Oh, I used to weep. I cry before God. When I remember England and America, England, America, when I think about the Lord, I am crying and crying. Oh God, a land in which the Lord blessed of so with so many missionaries sent out to the heathen people to enlighten them. அநேக பிரஜாதி மக்கள் மத்தியிலே அவர்களை எழுப்பும்படியாக பிரகாசிக்கும்படியாக அநேக மிஷனரிகளை அனுப்பின தேசம் இன்றைக்கு வேசியின் தேசமாய் போயிற்று. A land of harlots.
Dear people, when you think of missionaries like Jessamyn Brann and Evelyn Brann in Kolli Hills, Kolli Malayala, Jessamyn Brann, Evelyn Brann போன்றவர்களை உடைய வாழ்க்கையில நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது, ஓ மெனி மிஷனரிஸ் ஹூ கேம் டு இந்தியா இன் தோஸ் டேஸ், வில்லியம் கேரி, இலியம் கேரி போன்ற மிஷனரிகள், ஆஸ் எ யங் மேன் காட் மோட்டிவேட்டட் மீ டு கோ டு கொல்லி ஹில்ஸ் வென் ஐ விசிட்டட் த டூம் ஸ்டோன் ஆஃப் ஜெஸி அண்ட் ஈவ்லின் பிரான். Jessamyn Brann, Evelyn Brann அவருடைய அந்த கல்லறையண்டை போய் நின்ற பொழுது கொல்லிமலைக்கு போய் ஒளியும்படியாக தேவன் அழைத்தார். What a great suffering it was. அது எவ்வளவு பெரிய பாடு. ஒருவேளை அவருடைய வாழ்க்கை தமிழில் I wrote the, in the life story, when there was no electricity, when we were living in Kolli Hills, கொல்லிமலையில் நாங்கள் குடியிருந்த பொழுது கரண்ட் கிடையாது. A small house, ஒரு சின்ன வீடு. But I remember how I used to wake up at 2 o'clock and 3 o'clock sitting under the lamp of kerosene. Kerosene light kilo kandu and the walke sarithirathai eludhinadu. Even today the life of Jessamyn Brann and Evelyn Brann is a challenge to many people in the world. உலகத்தில் அவருடைய வாழ்க்கை அநேக மக்களுக்கு இன்னும் அந்த புத்தகமான ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது என்பதை குறித்து சந்தேகமில்லை. Dear people, the missionaries, what a great challenge it is. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சவால். But you and I are called to be missionaries. நீங்களும் நானும் அங்கே ஊழியர்களாக, மிஷினரிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Do you know if you are saved? நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட நபராக இருக்குமானால் you are a missionary, because the Bible says everybody is a priest before God who is saved. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருக்கு முன்பாக ஆசாரியன். How do you carry the message of the cross in your life? உன்னுடைய வாழ்க்கையில் சிலுவையின் செய்தியை நீ எப்படி சுமந்து சென்று கொண்டிருக்கிறாய்? Do you share with other people the joy of the Lord and the salvation of the Lord? மற்றவர்களிடத்திலே அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்கிறையா? Do you pray for that? அதற்காக ஜெபிக்கிறையா? Do you really expect opportunities that you could really share the gospel with other people? மற்றவர்களிடத்திலே சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவ்விதமான சூழ்நிலைக்காக நீ எதிர்பார்க்கிறையா? Yes, you are a missionary. நீ ஒரு மிஷனரியாகவே இருக்கிறாய். Do you know that God has called you for that purpose? தேவன் அவிதமான ஒரு நோக்கத்துக்கு அவனை அழைத்திருக்கிறான் என்பதை குறித்து அறிந்திருக்கிறாயா? So I would like to see, before I close, the joy of Eve. ஏவாளின் அந்த ஒரு சந்தோஷத்தை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். Dear people, when you are saved, நீ ரட்சிக்கப்படுவாயானால் I tell you, the joy awaits you. உண்மையான கர்த்தருடைய சந்தோஷம் உனக்காக காத்திருக்கிறது. Surely you will be a person with joy. நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பியானா சந்தோஷம் இருக்கும். I sure there will be occasions of sadness. துயரத்தின் காரியங்களும் இருக்கலாம். But the predominantly it can never overtake you. உன்னுடைய வாழ்க்கை அது பெரும்பகுதியாக உன்னை ஆக்கிரமித்து இருக்கும்படியான காரியமாக இருக்காது. In spite of so many difficulties, you will be a person of joy in this world. அநேக பிரச்சனைகள், போராட்டங்களின் மத்தியில் நீ சந்தோஷமுள்ள ஒரு நபராக இருப்பாய். Because you count on the blessings of God. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை, we could read that Genesis 4th chapter, ஆதியாகமம் 4th அதிகாரத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். Genesis 4th chapter 25th verse, ஆதியாகமம் 4:25, பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவளொரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக. She remembered Cain. Why he was killed? Lord, it was my sin. என்னுடைய பாவம் ஆண்டவரே. It is the sin of us parents. ஆண்டவரே, பெற்றோர்களாக எங்களுடைய பாவம். But Lord God, you never left us alone with the same curse that we incurred, oh God. ஆண்டவரே, அதே சாபத்தோடு நாங்கள் போகும்படியாக எங்களை விட்டுவிடவில்லை. Dear people, God is willing to take away any curse which rests upon you. உன்னுடைய வாழ்க்கையை சார்ந்திருக்கும் மேலிருக்கிற எந்த சாபம் இருந்தாலும் சரி, God wants to restore you from that.
அதிலிருந்து தேவன் நீக்கும்படியாக விரும்புகிறார். He wants to bless you. உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். So what is the tone with which he was talking? Eve என்ன விதமா பேசுகிறாள் பாருங்க. காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். Genesis 4:25 and Adam knew his wife again and she bare a son and called his name Seth. For God said, See, hath appointed unto another seed instead of Abel whom Cain slew. She could not forget. Even she passed 120 years. 120 ஆண்டுகள் கடந்து போனாலும் அதை அவளால் மறந்துவிட முடியவில்லை. But heart is joyful now. சந்தோஷமா இருக்கிறது. But she could remember it. Seth also could die. சேத்தும் கூட மறிக்கலாம். But the hope of eternity is there. நித்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. Everything in the world is temporary. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு அநித்தியமானது. Whether sufferings are joy, சந்தோஷம் அல்லது பாடுகள் is all temporary. But there is an eternal enduring one. நித்தியமான நிலையான ஒன்று இருக்கிறது. So, on one hand she said, it's Seth is mortal. ஒரு பக்கம் சேத் தற்காலி ஆனா கூட, on the other side, she was expressing the eternal hope. நித்தியமான நம்பிக்கை குறித்து அவர் பேசுகிறார். What a joy it is, dear people. என்ன ஒரு சந்தோஷம். This morning I ask you, which one you will choose? இந்த காலையில் நீ எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறாய்? We are mortal. நாம் அநித்தியமான மக்கள். We have to die one day. ஒரு நாள் மரிக்க வேண்டும். A day we don't know. ஒரு நாள் மறிக்கும்படியான நாள். பட் காட் இஸ் காலிங் யூ இன் ஸ்பைட் ஆஃப் யர் சஃபரிங்ஸ். உன்னுடைய எல்லா பாடுகளின் மத்தியிலும் காட் வாண்ட்ஸ் டு ரிமைண்ட் யூ ஆஃப் தி இட்டர்னிட்டி அண்ட் தி திங்ஸ் விச் வில் என்ட்யூர் ஃபார் எவர். நித்தியமாக நிலைத்திருக்கும்படியான ஒரு காரியத்துக்காக தேவன் அழைக்கிறார். காட் வாண்ட்ஸ் அஸ் டு ரிப்பன்ட். மனம் திரும்ப அழைக்கிறார். ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட், எவ்ரி பேரண்ட், சி வென் த work of God in your children, when you repent really, நீ உண்மையாலுமே மனம் திரும்பு, அப்ப உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை பார்ப்பாய். Instead of blaming, blame yourself first. அவர்களை குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக உன்னை நீ குற்றம் சாட்டிக்கொள். This is the way of God to bless your children. உன்னுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இதுவே வளருது. John Kennedy, I hope, the President of America. John Kennedy, America, avale sonnar. Nee sutti kaattum bolude, mattralai nee sutti kaattum bolude, naan viralukku unnai nokki oru viralukku marandu vidada. So repent. I tell you, this is the biblical principle. Idu vedathinudaiya soothram. Repent of your sins and tell, Lord, let not my sins be laid upon my children. ஆண்டவரே, என்னுடைய பாவம் என்னுடைய பிள்ளைகள் பேரில் வைக்கப்பட வேண்டாம். என்னுடைய சுபாவம், மை நேச்சர், ஓ காட், த நேச்சர் விச் இஸ் டெஸ்ட்ராயிங் மீ, என்னை அழித்து கொண்டிருக்கிற சுபாவம், த நேச்சர் விச் பிட்ரேஸ் மை சின்ஃபுல்னஸ், என்னுடைய பாவ சுபாவத்தை காட்டிக் கொண்டிருக்கிற இந்த சுபாவம், லெட் நாட் பி ரிவீல்ட் இன் த சில்ட்ரன்ஸ், இன் த சில்ட்ரன்ஸ் லைஃப், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டாம். ஆண்டவரே, forgive me, O God. ஆண்டவரே, மன்னியும். Moses told the principle to the fourth and fifth generation. நான்காம் ஐந்தாம் தலைமுறைக்கு விசாரிக்கிறேன்னு சொல்ற. When sin is not repented, it will be inquired. மாவம் மனம் திரும்பாத பொழுது அது நிச்சயமாய் கணக்கிடப்பட வேண்டும். When sin is not covered with the precious blood of the Lord Jesus Christ, பாவமானது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூடப்படாத பொழுது, இட் வில் பி ரிவீல் வித் ஆல் இட் ரிஃப்ளக்ஷன்ஸ், அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய விளைவுகளை நீங்கள் பார்க்கத்தான் வேணும். We have to reap it. When we don't repent as parents, we have to reap in our children. பெற்றோர்கள் ஆகிய நம்ம மனம் திரும்ப நம்முடைய பிள்ளைகளில் அறுக்க வேண்டும். டியர் பீப்புள், இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி திங், இட்ஸ் அ வெரி காஸ்ட் பேயிங் திங். அளமாய் நாம் செலவிட வேண்டிய கிரயம். லெட்ஸ் லுக் டு காட், த ஒன் ஹூ டைட் ஃபார் அஸ், நமக்காக மரித்தவரை நோக்கி பார்ப்போம்.
Let us repent now. இப்பொழுது நம்ம மனம் திரும்புவோம். I tell you, your home and your lives and children, the lives of children will be built up by the Lord. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் கட்டுவார். Let's pray. ஜெபிப்போம். கிருபையில் நல்ல தாப்பனே, இந்த காலை விளக்காய் ஸ்தோத்திரம். ஏவாள் எவ்வளவு சந்தோஷமாக தேவன் எனக்கு கொடுத்தார். இட் இஸ் காட் அகெய்ன் ஃபர்கிவ் அவர் சின்ஸ். ஆண்டவர், எங்களுடைய பாவங்களை மன்னியும். எங்களுடைய பாவங்கள் எங்கள் பிள்ளைகள் மடியில் போடப்படுகிறது. ஆண்டவரே, தேவனே, ஆதாம் ஏவாள் மனம் திரும்பினதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய பாவமானது ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்த பொழுது அவள் மனம் திரும்பும்படியான ஒரு அவகாசம். ஆகவே அவள் ஆண்டவரே நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, திருத்தியமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போடுகிறேன் என்று அறிக்கிட்டு, இந்த அருமையான சோழைய வாழ்க்கையில், இந்த அருமையான குடும்பத்தில் வாழ்க்கையில், இந்த அருமையானவருடைய வாழ்க்கையில பேசும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில நீ எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று உணராமல் ஆண்டவரே இன்னுமாக அநேக வேலைகளில் அவள் ஆண்டவரை உண்மை பற்றி கொள்கிறார்கள். எவ்வளவு பின்தங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய இருதயங்களில் உண்மையான தேவனுக்குரிய ஒரு பய பக்தி இல்லையே. அவருடைய இருதயங்களில் உண்மையாலுமே தேவனை தேடி அவருடைய ஒத்தாசையை மாத்தமே அண்டிக் கொள்வேன் என்ற உணர்வுகளில் வரவில்லையே. அவருடைய வாழ்க்கையில இன்னுமாக உலகத்துக்கு அடுத்தவர்களைப் போல காணப்பட்டு அநேக வேளைகள் தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தவறாயால் ஒழுங்கீனமாக நடக்கும் பொழுது எரிச்சல் அடைகிறார்கள், கோபமடைகிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். அவளை திருத்தும்படியாக அதுவல்ல வேதத்தின் வழி என்பதை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. தேவ ஆவியானவரே, நீர் ஒருவரே ஒரு உள்ளத்தில் பேச முடியும் ஆண்டவரே. நீர் ஒருவரே மெய்யான ஜீவ வழியை காட்டுகிறது மாத்திரமல்ல, இந்த உள்ளத்தில் பதித்து அதன் மூலமாக வாழ்க்கையில தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை காண முடியும் என்பதை விளங்க செய்ய முடியும் ஆண்டவரே. அநேக குடும்பங்கள் ஆண்டவரே எவ்வளவாக தாப்பனே சமாதானமற்ற நிலையிலே போய் கொண்டிருக்கிறது. தேவனே, நீர் மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா. உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே, விட்டுவிடாதரும் தகப்பனே, இரக்கமாக இருந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.